ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமணி. இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிற தலைப்பு மோத்திலால் ஒஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வச்சிருக்கக்கூடிய மோத்திலால் ஒஸ்வால் நஸ்டாக் 100 ETF ஃபண்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நஸ்டாக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நஸ்டாக் பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடர் இண்டெக்ஸ் தான் வந்து நஸ்டாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சென்செக்ஸ், நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒரு இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த நஸ்டாக்கும் வந்து ஒரு இண்டெக்ஸ் வேறு. இந்த நஸ்டாக் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நஸ்டாக் 100 ETF வந்து இந்த மோத்திலால் ஒஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஆனது கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ETF ல இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது, ஸோ கடந்த வருடங்களில் பார்க்குறப்போ என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, இந்த நஸ்டாக் 100 ETF ல என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வச்சு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி வாங்க டீட்டெயிலாக போய் வீடியோவில் பார்ப்போம். த நஸ்டாக் 100 ETF ஃபண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ETFனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸு, இது வந்து ஒரு ஓப்பன் ஹண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் மாதிரி தான். ஓப்பன் ஹண்டட் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்னா ஈக்குவிட்டி ரிலேட்டடாக, ஈக்குவிட்டினா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அதே எவ்வளோக்குள்ளோ ரிஸ்க் இருக்கோ அதே போல் உங்களுக்கு ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ETFல இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. இந்த ETFஐ எங்கே ட்ரேட் ஆகும்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்னென்னா, இந்தியாவில் பார்க்குறப்போ ரெண்டு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஒன்று NSE, இன்னொன்று வந்து BSE. இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் உங்களால் இந்த மாதிரி ETFஐ வாங்க முடியும், விற்க முடியும். இந்த ETFஐ வாங்குறப்பையும் விற்கிறப்பையும் சரி, உங்களுக்கு ரியல் டைமில் ட்ரேடிங் ஆகும். ரியல் டைம் அப்படின்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டு காலையில் 9:15 ஓப்பன் ஆகி சாயந்தரம் 3:30 முடியும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு கம்பெனி ஸ்டாக், அதாவது HUL ஒரு கம்பெனியும் சரி, இல்லை எந்த கம்பெனி ஸ்டாக் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்கை எப்படி ஏற்றம் இறக்கமாகுமோ, எப்படி பை இன் செல் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த ETFயும் நீங்கள் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். அதோடய வேல்யூவேஷனும் சேஞ்ச் ஆகும், மார்க்கெட் வந்து எப்பப்பெல்லாம் ஓப்பனில் இருக்கும். இந்த மாதிரி ETF வந்து நீங்கள் லிமிட்டடாக கூட ஆர்டர் போட்டுக்கலாம். ஒரு ETFன்றது மினிமம், மேக்ஸிமம் வந்து நீங்கள் எத்தனை யூனிட் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ETF வாங்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டிமேட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் அவசியம். சப்போஸ் உங்களுக்கு இந்த டிமேட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்கர்னு இருப்பாங்க, ஜீரோச்சா, அதுக்கப்புறம் ஷேர்கான், HDFC செக்யூரிட்டிஸ், ICICI செக்யூரிட்டிஸ், அந்த மாதிரி ப்ரோக்கர் நீங்கள் அப்ரோச் பண்ணினா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ETF வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபீயும் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த நஸ்டாக் 100 ETFஓட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நஸ்டாக் 100 இண்டெக்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கக்கூடியது அந்த ETF. இந்த நஸ்டாக் 100 இண்டெக்ஸையும் ட்ராக் பண்ணும். நஸ்டாக் 100 இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா, குளோபல் பிராண்டு உள்ள நான் ஃபினான்ஷியல் கம்பெனி எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேஸ்புக்கு இருக்கும், அமேசான் இருக்கும், மைக்ரோசாஃப்ட், கூகுள், இன்டெல், அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய குளோபல் பிராண்டு உள்ள கம்பெனி எல்லாமே வந்து இதில் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ETF எப்போ அலர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 29 March 2011 அப்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க மொத்தமாக மேனேஜ் பண்ணக்கூடிய மணி, அதாவது AUM எவ்வளோனா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்க்குறப்போ, 30 April 2020 முடிகிறப்போ உங்களுக்கு அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய வேல்யூ எவ்வளோனா 717 crore பணமானது மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த மணி எல்லாமே வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டரோ, இல்லை HNIயோ, இல்லை இன்ஸ்டியூஷனில் எல்லாமே மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டை கலெக்டிவாக அவங்க மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ NAV வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீமில் இருக்கக்கூடிய NAV வேல்யூ எப்படி ஒரு இதாகுதோ அதே மாதிரி தான் இது வந்து இங்கேயும் NAV வேல்யூ வச்சுருக்காங்க. ஸோ 19 May 2020 அப்போ ஒரு NAV, அதாவது ஒரு யூனிட்டோட வேல்யூ 692 அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. இந்த NAV வேல்யூ ஆனது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இருக்கக்கூடியதும் எண்ட் ஆகக்கூடிய அந்த இடைப்பட்ட டைமில், ரியல் டைமில் உங்களுக்கு NAV வேல்யூ ஆனது ஏற்றம் இறக்கம் காணும், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த NAV வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ETFஐ மேனேஜ் பண்ணுறதுக்கு மோத்திலால் ஒஸ்வால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்கறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பிளானுக்கு 0.54% கொடுக்குறாங்க. சப்போஸ் இப்போ ஒருத்தர் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸு ரிடெம்ஷன் ரெக்வஸ்டர், அதாவது பணத்தை வித்ரா பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சப்மிட் பண்ண ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண டேட்லேருந்து 3 days வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் டேஸில் உங்களுக்கு பணம் வந்து திரும்பி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரி, இந்த ETFஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஸ்லைடில் பார்ப்போம். N100 அப்படின்றது இந்த நஸ்டாக் 100 ETFஓட சிம்பிள் தான் வந்து NSE-லையும் BSE-லையும் இருக்கும். N100ன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ அதோட இது பார்த்தீங்கிறப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து அசான் என்னன்னா,
30 ஏப்ரல் 2020 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த பர்டிகுலர் ETF ஸ்கீம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிஃப்டி 50 TRA அப்படின்ற இண்டெக்ஸ் பெஞ்ச் மார்க்கையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ETF ஸ்கீமானது கடந்த 7 வருஷத்தில் பார்க்குறப்போ 23% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 8.9% கொடுத்துருக்கு. கடந்த 5 வருஷத்தில் பார்க்குறப்போ 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ETF ஸ்கீமு. நிஃப்டி 50 5.2% கொடுத்துருக்கு. கடந்த 3 வருஷத்தில் பார்க்குறப்போ 23.4% கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 வந்து 3.3% தான் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இந்த உங்களுக்கு இந்த ETF ஆனது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸு ஃபியூச்சரில் வரும் அப்படின்ற மாதிரி கேரண்டி கிடையாது. இதற்கு மேலேயும் கூட வரலாம், இதுக்கு கம்மியாக கூட வரலாம். பட் இதை மட்டும் ரிட்டர்னை மட்டும் பேஸ் பண்ணி கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலில் இந்த ETF-ஓட பங்கு இருந்துதான் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ என்ன மாதிரி தேவை, என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க விருப்பம் இருக்குன்றத பேஸ் பண்ணி நீங்கள் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா அதோடய NAV வேல்யூ என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறப்போ இதோட NAV வேலை தான் 2011 ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொன்னால், அப்போ பார்க்குறப்போ 103 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு யூனிட்டோட வேலை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்போ 154 ரூபா, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்போ 353 ரூபான்னு இருக்குது. ஸோ இப்போ 19 மே 2020 பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 692 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ படிப்படியாக வந்து அதோட NAV வேல்யூ ஆனது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வரும் நாட்களில் அது NAV வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ETF-ல அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்கா பேஸ்டு கம்பெனின்னு பார்க்குறப்போ அவங்க குளோபல் பிராண்டு மாதிரி இருக்கும். இந்த அமேசானும் சரி, இல்லை ஃபேஸ்புக்கும் சரி, இல்லை உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டும் சரி, குளோபல் பிராண்டுனால எல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரியில் இருக்கும். ஸோ அவங்களோட க்ரோத் ஆனது வளர்ச்சி ஆக ஆக அவங்களுடைய சேல்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ, அவங்க கிடைக்கக்கூடிய க்ரோத் வேல்யூ, அவங்க கிடைக்க லாபம் ப்ராஃபிட் எல்லாமே வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி ETF-ஓட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த நஸ்டாக் 100 ETF-ல இருக்கக்கூடிய டாப் 10 இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் அலோகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் வந்து அவங்க 34% பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரீட்டெயிலில் ஒரு 14%, டெக்னாலஜி அண்ட் ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்டில் 14%. ஸோ ஒவ்வொரு இதுவும் பார்க்குறப்போ ஃபுட் பிவரேஜ் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஒரு டைவர்ஸ்ஃபைடாக இருக்குது. ஒரே ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய கம்பெனியை மட்டும் நம்பாமல் டைவர்ஸ்ஃபைடாக வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்க்குறப்போ டைவர்ஸ்ஃபைடாக இருக்கப்போ எல்லா செக்டர்லேயுமே வந்து அவங்க ஃபண்டை வச்சுருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் நம்ம பார்க்குறது நஸ்டாக் 100 ETF-ஓட 5 வருஷத்தோட சார்ட்டு, எப்படி அதோட ப்ரைஸ் வேல்யூ ஆனது ஏறி இருக்குது இறங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ வீக் எப்படினாவே உங்களுக்கு ஸ்டேபிளாக ஒரே மாதிரி அப் ஆகாது, ஒரே மாதிரி டவுன் ஆகாது. ஸோ அப் அண்ட் டவுன்ஸாக ஆல்வேஸ் ஈக்குவிட்டியை பொறுத்தளவுக்கும் எப்பொழுதுமே இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கவே உங்களுக்கு தெரியும். ஸோ 2017 பார்க்குறப்போ ஒரு யூனிட் விலை 300 ரூபா அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 2018 பார்க்குறப்போ ஒரு யூனிட்டோட விலை கிட்டத்தட்ட 400 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக்கு, ஸோ கிட்டத்தட்ட 2018 மிட்டு ஜூலை அந்த மாதிரி ரேஞ்செலாம் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 630-640 ரூபா போயிருக்கு. ஸோ அப்புறம் வந்து ஒரு ஸ்பைக்கிட்டு ஃபால் ஆகிருக்கு, அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 ருபீஸ் சர்ச் ஆகி திரும்பி வந்து 2019 திரும்பி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. திரும்பி இன்க்ரீஸ் ஆகி 2020 பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 690-700 ரேஞ்சில் டச் ஆகிருக்கு. இந்த COVID-19 சுச்சுவேஷனால, பொருளாதார மந்த நிலையினால இந்தியா மட்டும் இல்லாமல் உலக லெவலில் ரொம்பவே அவங்களுடைய பொருட்களும் சரி கன்சம்ஷன் அதிகமாக வைக்க முடியல, எல்லாமே லாக்டவுனில் இருக்கிறதுனால அவங்களுடைய கம்பெனியோட க்ரோத் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு சேல் ஆகாததுனால. ஸோ அதனால் வந்து அதோட வேல்யூ வந்து கம்மியாக கிட்டத்தட்ட 500 ரூபா வரைக்குமே இறங்கிச்சு ஒரு யூனிட்டில். திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக்காகி இப்போ வந்து 19 மே பார்த்திங்கன்னா 692 ரூபா அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாவே அதோட வாங்கி எவ்வளோ பேர் வாங்கி விற்றுருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த சார்ட்லேருந்து தெரியும். ஸோ இந்த URL லிங்க்கு நான் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அங்கேருந்து பார்த்துங்க. இந்த நஸ்டாக்கில் இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 100 ஸ்டாக்ஸ் என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குது, அவங்களோட ஓவரால் சந்தை மதிப்பு எவ்வளோ அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நஸ்டாக் 100 ETF-ல இருக்கக்கூடிய டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்னென்னு பார்க்குறோம். ஸோ 10 கம்பெனி டாப் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, அமேசான் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ஆல்ஃபாபெட் இருக்குது. ஆல்ஃபாபெட்னது கூகுளோட பேரண்ட் கம்பெனி, இன்டெல், பெப்சியன்கோ அப்படின்னு இருக்குது. இங்கே ரைட் சைடில் பார்க்குறப்போ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டேஜ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக இன்வெஸ்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஓவராலாக பணத்தில் 11% மைக்ரோசாஃப்ட், 10.8% ஆப்பிள் அப்படின்ற மாதிரி அக்ராஸ் எல்லா கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ வரும் நாட்களில் இதோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆக இடிஎஃப் வேல்யூ இடிஎஃபோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் இன்னமும் அதிகமாக இருக்கும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த நஸ்டாக் 100 ETF பற்றி ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், அதற்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.